ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சங்க இலக்கியம், சங்கம் மருவிய கால இலக்கியம், பக்தி இலக்கியங்கள், அதற்கு பின்னால் வந்த ஐம்பெரும் ஐஞ்சிறு காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள், இவை அனைத்திலும் சமயங்கள் தமிழுக்கு தந்த கொடை இருக்கின்றன என்பதை நாம் சென்ற பகுதிகளில் பார்த்தோம். இப்போது 19ஆம் நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டிலும் தமிழுக்கு கொடையாக தந்த சான்றோர்கள் சைவ சமய அல்லது வைணவ சமய அல்லது வேறு சமய சான்றோர்கள் யாவர் என்று கேட்டால் மிக பலர் உடைய பெயர்களை நாம் குறிப்பிடலாம். குறிப்பாக மிகச் சிலரையாவது நாம் தொட்டு காட்ட வேண்டும். 19ஆம் நூற்றாண்டில் சமய சார்புடையவர்களாக இருந்து கொண்டு தமிழுக்கு பல்வேறு விதமான மேம்பாடுகளை, வளர்ச்சி போக்குகளை வழங்கியவர்கள் என்று சொன்னால் குறிப்பாக இருவரை நாம் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டிலே வள்ளலார், தமிழ் ஈழத்திலே யாழ்ப்பாணத்திலே ஆறுமுக நாவலர் என்கிற இருவரை நாம் கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். என்ன வேடிக்கையான முரண் என்றால் இருவரும் சைவ சமயத்தை சார்ந்திருந்தவர்கள். வள்ளலாரினுடைய போக்கில் இறுதி காலகட்டத்திலே மாற்றம் ஏற்பட்டது என்றாலும் தன்னுடைய வாழ்நாளில் 99% முற்பகுதியில் முழுக்க முழுக்க சைவத்தில் தில்லை நடராசரிடத்திலே கொண்ட பக்தியில் விளங்கியவர்தான் ராமலிங்கர். அப்படி இரண்டு பேரும் சைவம் சார்ந்திருந்தாலும் கூட இரண்டு பேருக்கும் இடையிலே மிகப்பெரிய போராட்டம் ஏற்பட்டது. வள்ளலாரினுடைய பாடல்களை ஆறுமுக நாவலர் ஏற்கவில்லை. அந்த அருட்பா மருட்பா போன்ற போராட்டங்களை பற்றி ஏற்கனவே இந்த பகுதியிலே நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இரண்டு பேருமே தமிழுக்கு மிக பெரும் கொடையை வழங்கியவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. வள்ளலாரை பொறுத்தளவு அவர் சைவத்தை சார்ந்து நின்றாலும் அவருடைய பாடல்கள் சர்வ சமய கீர்த்தனைகளாகத்தான் இறுதியில் மலர்ந்தன. அவரே இறுதியாக தன்னுடைய வாழ்நாளின் கடைசி பகுதியில் 1873ஆம் ஆண்டு அக்டோபரிலிருந்து 1874ஆம் ஆண்டு ஜனவரியிலே அவர் மறைந்து போகிற அந்த காலகட்டம் வரை அந்த 3 மாதங்கள் தன்னுடைய சமய கொள்கைகளை அவர் மறு ஆய்வு செய்தார். அவர் சைவம் சார்ந்தே வாழ்ந்தவர் என்றாலும் இறுதியாக சைவம் வைணவம் உள்ளிட்ட எந்த சமயங்களின் மீதும் மனம் வையாதீர்கள் என்றுதான் இறுதியாக அவர் சொன்னார். ஆனால் அவருடைய பாடல்கள் அனைத்தும் 6 திருமுறைகளாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. முதல் 5 திருமுறைகளை வள்ளலாரே இறுதியில் மறுத்துவிட்டார். அவையெல்லாம் நான் புத்தி முதிர்ச்சி அடையாத காலத்தில் எழுதியவை என்றவர் சொன்னார். 6ஆம் திருமுறையை மட்டும்தான் அவர் பரிந்துரைத்தார். ஆனால் 6 திருமுறைகளையும் நாம் எடுத்துக்கொண்டாலும் அத்தனை திருமுறைகளிலும் எது மேலோங்கி இருக்கிறதென்றால் எந்த சமயத்தை அவர் முன்னிறுத்துகிறார், எந்த கருத்தை எந்த கோட்பாட்டை முன்னிறுத்துகிறார் என்பதையெல்லாம் தாண்டி 6 திருமுறைகளிலும் மேலோங்கி நிற்பது வள்ளலாரின் தமிழ் என்பதை நாம் மறுக்க முடியாது. மேடையிலே வீசுகிற மெல்லிய பூங்காற்றே, வெண்காற்றில் விளை சுகமே, சுகத்தில் உறும் பயனே, மேடையிலே என்னை, இப்படியெல்லாம் அந்த பாடல்களின் வரிகளை பார்க்கிற போது ஒவ்வொரு பாட்டிலும் நம்மை ஈர்க்கிற அழகு தமிழை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய கொடையை 19ஆம் நூற்றாண்டில் வழங்கியவர் என்று வள்ளலாரை சொல்ல வேண்டும். எப்படி பக்தி கால இயக்கங்களில் திருமுறை பாசுரங்களை விட்டுவிட்டு தமிழை நாம் கற்றுக்கொள்ள முடியாதோ, அப்படி 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலாரினுடைய சர்வ சமய கீர்த்தனைகளை படிக்காமல் எவர் ஒருவரும் நல்ல தமிழை படித்திருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தமிழை மிக எளிமையான சொற்களால், இன்னமும் சரியாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் தமிழை எளிமைப்படுத்தியவர் பாரதிதான் என்கிற பொதுவான கருத்து இருக்கிறது. ஆனாலும் பாரதிக்கு முன்னோடியாக 19ஆம் நூற்றாண்டிலேயே மிக எளிமையான இனிமையான சொற்களால் தமிழை மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்தவர் வள்ளலார் என்பதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். வள்ளலார்தான் 20ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய பல்வேறு இயக்கங்களுக்கு வேறாக இருந்திருக்கிறார் என்பதும் ஒரு பெரிய செய்தி. இன்றைக்கு மிக பெரிய அளவிலே எடுத்து செல்லப்பட வேண்டும் என்று விரும்பப்படுகிற தமிழ் தேசியத்தின் வேறாகவும் வள்ளலார்தான் இருக்கிறார்.
இன்றைக்கு ஒரு பெரு வளர்ச்சி பெற்று பெரும் ஆலமரமாக நிற்கிற திராவிட இயக்கத்தின் பேராகவும் வள்ளலார் தான் இருக்கிறார். எனவே தமிழ் உணர்ச்சிக்கும் திராவிட இயக்க உணர்ச்சிக்கும் அடிப்படையாக யார் இருந்திருக்கிறார் என்றால், ஒரு சமயத்தில் தோன்றிய, சமய கருத்துகளில் தோன்றிய ஒருவர் இப்படி சமயத்திற்கு எதிரான ஒரு இயக்கத்திற்கும் வித்தாக விதையாக இருந்திருக்கிறார். அது பற்றி நாம் விரிவாக பார்க்க வேண்டும். குறிப்பாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமென்றால், வள்ளலாரின் மொழியில் தமிழ் மேலும் மேலும் அழகு பெற்றது. அது சமய நூலில் தமிழ் பெற்ற இன்னொரு கொடை என்று நாம் குறிப்பிடலாம்.